அதுக்கப்புறம் ஆறாம் பாவம் ஏழை தொடர்பு கொண்டா கடன் மூலமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட கடன் இருக்காது, ஒரே கடனை தகுதிக்கு உட்பட்ட கடனாக தான் இருக்கும். கொஞ்சம் சராசரி கடனை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ப்ராப்பர்ட்டி 50 லட்சம் ரூபா அப்படின்னா, இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ரூபா கடன் வாங்கக்கூடிய நிலையில் இருப்பார். ஆனால் கடனை கட்டிக்கிட்டே வருவார். ஆனால் அந்த கடன் வந்து தகுதிக்கு உட்பட்ட கடனாக தான் இருக்கும். ஏன் தகுதிக்கு உட்பட்ட கடன் அப்படின்னா, இது வந்து 8ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவமாக போயிடுது. தகுதிக்கு உட்பட்ட கடன் 2வது ஒரே நபர்கிட்ட தான் கடன் வாங்குவார். ஏன்னா 8ங்கிறது 2 நபரிடம் அப்படின்ற மாதிரி மீனிங்ல வரும், 7ங்கிறது ஒரே நபர் அப்படிங்கிறதால தகுதிக்கு உட்பட்ட நபர்கிட்ட தகுதிக்கு உட்பட்ட நிலையில கடனை வாங்கக்கூடிய அமைப்பு. கடனை வந்து சிறுக 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 ஒரே மாதிரி அளவில் அடைச்சிட்டு வருவார். அதாவது இந்த 7வது பாவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரே மாதிரியான அப்படிங்கிற மாதிரி, ஒரே மாதிரியானனா ஒரு கடனை வாங்கிட்டு அந்த கடனுக்கு ஒரு ஃபிக்ஸடு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்களே, அந்த அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரே மாதிரியாக பே பண்ணிக்கிட்டே வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். 2வது தகுதிக்கு மீறியும் கடன் வாங்க மாட்டார், தகுதிக்கு உட்பட்ட கடனாக தான் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. 6ஆம் பாவம் 8வது விட்டு தொடங்கும் போது இதுதான் மோசமான அமைப்பு. தகுதிக்கு மீறின கடன் அப்படின்றோம். அவருடைய தகுதி என்னவோ அந்த தகுதியை விட அதிகமான கடன். அதாவது என்னென்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி 50 லட்சம் ரூபா இருக்குன்னா, ஒரு 5 லட்சம் ரூபா கொடுத்துட்டு மீது 45 லட்சம் ரூபா கடன் வாங்குறது அந்த மாதிரி. இல்லைன்னா ஒரு 50 லட்சம் ரூபாவுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா, ஒரு 10 லட்சம் ரூபா இவர் கையில் கொடுத்துட்டு 40 லட்சம் ரூபா கடன் வாங்குவார். அதுக்கப்புறம் வேற இடத்துல கொஞ்சம் கடன் வாங்கி டெக்கரேஷன் அது இதுன்னு ஒரு 10 லட்சம் ரூபா அந்த மாதிரி தகுதிக்கு மீறி கடன் வாங்கக்கூடிய அமைப்பு. அதாவது ஒரு பாவம் நமக்கு 8ஆம் பாவம் வேலை செஞ்சாவே அந்த பாவத்துடைய காரகத்துக்கு நமக்கு வந்து ஒரு அனுமானிக்கக்கூடிய திறன் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி பண்ணுறோமே, அதாவது 9ஆவது பாவம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒருவருடைய நுட்பமான அறிவுன்னு சொல்லுவோம். நுட்பமான அறிவு, நுண்ணறிவுன்னு சொல்லுவோம். நுட்பமான அறிவு, நுண்ணறிவு அல்லது முன்னறிவு, வருவதை முன்கூட்டியே உணரக்கூடிய அறிவு. இதனால் என்ன லாபம், இதனால் என்ன நஷ்டம் அப்படின்னு முன்கூட்டியே உணரக்கூடிய அறிவு தான் இந்த 9ஆவது வீடு. இதை தெய்வ அனுகிரகம் சொல்லுவோம் அல்லது பாக்கியம் சொல்லுவோம். அதாவது உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் கடவுள் கண்காணித்து கொண்டு வருகிறார், கடவுள் நமக்கு சப்போர்ட் பண்ணுறார் அப்படிங்கிறது பொதுவான கருத்து. இந்த அது 9ங்கிறது தெய்வீகம் அப்படிங்கிறதால, 8ங்கிறது அதுக்கு ஆப்போசிட்டான பாவமாக போயிட்டதால, யோசிக்காமல் முன்னறிவு இல்லாமல் நம்ம வந்து தவறான நம்ம ஒரு கஸ்ஸிங்ன்றது அந்த 9ஆம் பாவம், அந்த கஸ்ஸிங் இல்லாமல் போய் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது தான் இந்த பாவம். இது தகுதிக்கு மீறின கடன் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்முடைய தகுதி என்ன, அதை விட அதிகமாக கடன் வாங்கிட்டு சிரமப்படுதல் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் 6ஆம் பாவம் 9ன்னு பார்க்கும்போது இது பெரிய அளவுக்கு இருக்காது. இது வந்து என்ன, 6ஆம் பாவத்தை 30% தான் இயங்கும், மீது பிறகு கட் பண்ணிடும். அதனால என்னன்னா, கடன் பெரிய அளவுக்கு வாங்க மாட்டார், வாங்கினாலும் உடனடியே அடைச்சிடுவார், பெரிய அளவுக்கு கிடைக்காது. ஏன்னா இந்த ஜாதகத்துக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6ஆம் பாவம் 4 தொடர்பு கொள்ளும்போது இந்த 9ங்கிறது 10க்கு 12ஆம் பாவமாக போயிருந்தால பெரிய அளவுக்கு கடன் கிடைக்காது. உதாரணத்துக்கு இந்த 6ஆம் பாவம் 9 தொடர்பு கொள்றவர் போய் கடன் கேட்டாருன்னா, ஒரு 50 லட்சம் ரூபா ப்ராப்பர்ட்டிக்கு வாங்க போகிறார் இவர், உங்களுக்கு புரியத்துக்காக 50 லட்சம் சொல்லிட்டு இருக்கேன், 50 லட்சம் ரூபா ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறார், இவர் கையில் வந்து 20 லட்சம் ரூபா இருக்கு, 30 லட்சம் ரூபா லோன் கேட்டு போகிறாருன்னா, அந்த பேங்க்கில் என்ன பண்ணுவாங்க, 15 லட்சம் ரூபா தான் லோன் தருவாங்க. ஏன்னா இவருக்கு பெரிய அளவுக்கு வேலை இருக்காது. இல்லை சார், நான் வந்து 20 லேக்ஸ் என் கையில் இருக்குது, எங்கள் ஃப்ரெண்டுக்கு மட்டும் நீங்கள் வந்து 40 லட்சம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க என்ன சொல்லுவார்னா, உங்கள் ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணுறாரு, உங்களானா உங்களுக்கு வேலை இல்லை, உங்களுக்கு செய்கிற தொழில் வந்து ஒரு சிரமமான தொழில் இல்லை, அதனால் வந்து உங்களுக்கு முடியாது, கிட்டத்தட்ட ஒரு 70% வேணால் உங்களுடைய சொந்த பணத்தை போடுங்க, 30% வேணால் நாங்கள் தரோம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி என்னென்னா, இந்த 6ஆம் பாவம் 9 தொடர்பு கொள்ளும்போது நாம் எந்த அளவுக்கு கேட்குறோமோ அதோட கம்மியாக தான் கிடைக்கும். அதனால என்னன்னு பார்க்கும்போது கடன் வந்து பெரிய அளவுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு நகை கிகை வித்து எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு குறைந்த அமௌண்ட்ல கடன் வாங்கி அந்த கடன் அடைச்சிருவார் கீழே. அதுக்கப்புறம் 6ஆம் பாவம் வந்து 10ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும்போது இது நல்ல அமைப்பு. 6ஆம் பாவம் 10ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது தேடி வந்து கடன் கொடுக்குற மாதிரி அமைப்பு. அது 10ஆம் பாவங்கிறது ஒரு கௌரவம் சொல்லுவோம். அதனால் அந்த கடன் கொடுக்குறவரை நம்மளை நம்ம வீட்டை தேடி வந்து, ஐயா கடன் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி.
ஏன் அப்படின்னா, பத்தாம் பாவங்குது அந்தஸ்து அதிகாரம் அப்படிங்கிறதால, ஒரு வேலையில் ஒரு ஜாப் கேரண்டி இருக்கிறதால, அவங்களாவே விருப்பப்பட்டு வந்து கடன் வாங்கிக்கங்க, உங்களுக்கு இந்த இந்த மாதிரி பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணணும், அவங்களாவே கடன் கொடுக்குற அமைப்பு. ஏன்னா இந்த இந்த பத்தாம் பாவங்கிறது ஆறாம் பாவத்து ஆறாம் பாவத்திலிருந்து பார்க்கும்போது ஐந்தாம் பாவமாக போயிடுது. நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி ஐந்து ஒன்பதாம் பாவங்கள் என்பது ஒரு வேலையை ஈஸியாக முடிக்கிற பாவம், ஒரு ஈஸியாக ஒரு நம்பிக்கைன்னு சொல்லுவோம். நம்பிக்கைன்னு சொல்லலாம், தெய்வ அனுகிரகம் சொல்லலாம், நம்ம பழைய முறையில் பாக்கியஸ்தானம் சொல்லுவாங்க, இல்லை லக்ஷ்மி ஸ்தானம் சொல்லுவாங்க. இந்த ஐந்து ஒம்பது லக்ஷ்மி ஸ்தானம் சொல்லுவாங்க. ஓகேலா, நம்பிக்கை. அதாவது ரொம்ப ஈஸியாக ஒரு வேலையை வந்து கஷ்டப்பட்டு பண்ணுறது தான் ஆறு ஆறு பத்துங்க ஒரு வேலையை கஷ்டப்பட்டு பண்ணுறது, ஐந்து ஒம்பதுக்கு இது ஈஸியாக பண்ணுறது. அப்போ பத்தாம் ஆறாம் பாவத்துக்கு இது ஐந்தாம் பாவங்கிறதால ரொம்ப ஈஸியாக அவங்களா தேடி வர்றது, அவங்களா தேடி வந்து நம்பிக்கை அடிப்படையில் கொடுக்குது. அப்போ ஆறாம் பாவம் பத்துங்கிறது, ஆனால் அதே நேரத்தில் தகுதிக்கு உட்பட்ட கடன் தான். இந்த தகுதிக்கு உட்பட்ட கடன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய தகுதி என்ன, அந்த தகுதிக்கு உட்பட்ட கடன் தான் இவர் வாங்குவார். கடன் மூலமாக தன்னுடைய தொழிலை வந்து நல்லா டெவலப் பண்ணிக்குவார். இங்கே பத்தாம் ஆறாம் பாவம் பத்துனாவே அவங்க வாங்கக்கூடிய கடன்கள் எல்லாம் மேக்சிமம் வந்து தொழில் சார்ந்த கடனாகவே இருக்கும். ஆறாம் பாவம் பத்துனோடனே அவங்க வாங்கக்கூடிய கடன்கள் எல்லாமே மேக்சிமம் வந்து ஒரு நிறுவனத்துக்காக, ஒரு நிறுவன வளர்ச்சிக்காக அவங்க கடனாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த கடன்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தள்ளுபடி கூட வந்துடும், அது மானியம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட வந்துடும். நான் இந்த இந்த தொழில் பண்ணுறதுக்காக இவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன், இதனால் இவ்வளோ வேலை வாய்ப்பு வந்தது அப்படிங்கிறது அவங்க வந்து ஒரு வேலை இன்கம் டேக்ஸில் இது பண்ணுறதோ அது ஏதோ வகையில் இந்த கடன் மூலமாக அவர்களுடைய தொழிலை வந்து நல்லா வளர்த்துக்குவார். ஏன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஆறுங்கிறது சோர்ஸு, பத்துங்கிறது மேட்டர். இது சம்பவம் சொல்லுவோம், இது மூலம் சொல்லுவோம். அப்போ இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு இது காரணம் சொல்லுவோம், இது காரியம் சொல்லுவோம். இந்த மாதிரி தொடர்பு நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த ஏரியா வந்து காரியம் சொல்லுவோம், இந்த ஏரியாவை காரணம் சொல்லுவோம். காரண காரியம் சொல்கிறோம் இல்லையா, இது சம்பவம் சொல்லுவோம், இது மூலம் சொல்லுவோம். அதாவது இந்த இந்த பாவத்தின் மூலமாக இந்த சம்பவம் நடைபெறுகிறது. அப்போ இந்த இந்த காரண காரியம் சொல்றேன், இந்த காரணத்தால் இந்த காரியம் நடைபெறுகிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ ஆறாம் பாவங்கிறது நம்ம கடன் அப்படின்னு சொல்லும்போது, கடன் மூலமாக தொழில் வளர்கிறது, அந்தஸ்து வளர்கிறது, தொழிற்சாலை பெறுகிறது. இந்த பத்தாம் பாவங்கிறது கார்பரேட்டுங்கிறது, பத்தாம் பாவம் கார்பரேட் அல்லது பெரிய தொழில் அப்படிங்கிறதால ஜாதகருடைய ஒரு அந்தஸ்தான தொழிலுக்காக கடன் கொடுத்தல் அப்படிங்கிற அமைப்பு வந்துடும். இது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான். ரெண்டாவது இங்கே வந்து ஆறும் நல்ல அமைப்பு தான். இந்த ஆறாம் பாவம் பத்து தொடர்பு வரும்போது லக்னத்துக்கு எந்த விதத்துலையும் பெரிய அளவுக்கு தீமை தரலை. இந்த பத்துங்கிறது லக்னத்துக்கு 30% தான் கொஞ்சம் ட்ரஸ் கொடுக்குது, மீதி 70% லக்னத்துக்கு சாதகமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாம் பாவத்துக்கு இது சாதகமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நாலாம் பாவத்தை கட்டுப்படுத்துது. அப்போ பெரிய அளவுக்கு பார்க்கும்போது இந்த இந்த அமைப்பு வந்து ஒரு நல்ல அமைப்பு தான். இது வந்து நம்ம தீயமைப்புன்னு சொல்ல முடியாது, இது நல்ல அமைப்பு தான். அதுக்கப்புறம் ஆறாம் பாவம் 11வது வீட்டை தொடர்பு கொள்வது, இது கடனை வந்து வாங்கிட்டு கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு தான். இதுவும் பெரிய அளவுக்கு கடன் வாங்க மாட்டார், ஒரு தன்னுடைய தகுதி எண்ணும் அதை விட கொஞ்சம் குறைச்சலாக தான் வாங்குவார். அதாவது ஆறாம் பாவம் 9வது வீட்டை தொடர்பு கொள்றதை விட ஆறாம் பாவம் 11 தொடர்பு கொள்றது கொஞ்சம் கடன் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணும். இது ஆறுக்கு ஆறாம் பாவமாக போயிடுறதால நடுநிலை அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ என்னென்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக, அதாவது இப்போ கடனுக்கு ஒரு பேங்க்குக்கு போயிட்டு ஒரு 50 லட்சரூபா ப்ராப்பர்ட்டிக்கு கையில் ஒரு 10 லட்சரூபா இருக்குது, இல்லை 20 லட்சரூபா இருக்குது, 30 லட்சரூபா போய் கடன் கேட்கும் போது பேங்க்கில் என்ன பண்ணுவோம்னா 25 லட்சரூபா கடன் தருவாங்க, அந்த மாதிரி அமைப்பு. ஓகேங்களா. ரெண்டாவது இந்த கடன் மூலமாக இந்த இங்கே ஜாதகத்தில் ஒரு திருப்தின்னு கிடைக்குது இல்லையா, ரொம்ப அலையிற மாதிரி இருக்காது. ஒரு கடன் வந்து ஒரு திருப்தியாக ஒரு சந்தோஷமாக வாங்குற மாதிரி இருக்கும். அதாவது என்னென்னா இந்த 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 அமைப்பிலே பாருங்களேன், ஆறாம் பாவம் 8 தொடர்பு கொள்ளும் போது தான் என்ன ஆகுனா, அந்த கடன் மூலமாக ரொம்ப வேதனையாக, கடன் வாங்கும் போதே ஒரு வேதனையை கொடுத்துரும். கடன் வாங்கும் போதே அந்த கடனை எப்படி அடைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேதனை கொடுத்துரும். இதே ஆறாம் பாவம் வந்து 1, 3, 5, 7, 9, 11 இந்த மாதிரி பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது, கடன் வாங்கும் போதே நம்ம அதை கட்டிடுவோங்கிற மாதிரி ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷமான சூழலில் தான் வாங்குவோம். அதனால இது ஆறாம் பாவம் 11ங்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். இன்னும் சொல்லப்போனால் ஆறாம் பாவம் 11 என்பது உங்களுக்கு அந்த கடன் மூலமாக நம்மளுடைய ஒரு சந்தோஷத்தை, அதாவது நம்ம எவ்வளோ எதிர்பார்த்துட்டு போனோமோ அந்த கடனை கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி, ஒரு கொஞ்சம் தான், ஒரு 5%, 10% தான் கொஞ்சம் குறைவாக கிடைக்கலாமே ஒழிய பெருமளவு கிடைச்சிடும், ஒரு ஒரு திருப்தியும் கிடைக்கும் நமக்கு, பெரிய கடனாக இருக்காது.
ஆறாம் பாவம் 12 தொடர்பு கொண்டான். இது கடன் மூலமாக சிக்கல் தான், கடன் மூலமாக நிறைய வட்டி கட்ட வேண்டிய அமைப்பு. இந்த ஆறாம் பாவம் 12 தொடர்பு போகும்போது வாங்கின கடனை அடைக்கிறதுக்காக பெரிய அளவுக்கு நம்ம வந்து அதிகமான வட்டியை, ஏன்னா அது 12 பாவங்கிறது இழப்பு அப்படிங்கிறதால இந்த கடன் மூலமாக பெரிய அளவுக்கு பிரயோஜனம் இருக்காது. இந்த கடனை அடைப்பதற்காக நம்ம இன்னொரு இடத்துல மீண்டும் கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இந்த அமைப்பு வந்து ஒரு கெட்ட அமைப்பு தான். அப்படி பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே நம்ம தம் ரூல் அப்படின்னு ஒரு ரூல் ஒன்று வச்சுருப்போம். நம்ம வகுப்பில் படிக்கிற எல்லாருக்குமே இதான் தம் ரூல். நம்ம சொல்கிறது என்னென்னா, இந்த 2, 4, 6, 10, 1, 3, 7, 11, 5, 9, 8, 12, இது எல்லா வகுப்புலையும் நான் சொல்லக்கூடியது தான். இது அதே ரூலும் இங்கே அப்படியே எடுத்துக்கலாம். ஆறாம் பாவத்தில் உபநட்சத்திராதிபதி 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளும் போது இங்கே கடன் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வளர்ந்தாலும் கூட இந்த கடன் மூலமாக ஜாதகத்தினுடைய பொருளாதாரத்தை நன்கு வளர்த்து கொள்கிறார். இந்த கடன் மூலமாக ஜாதகர் தன்னுடைய தொழிலையும் ப்ராப்பர்ட்டியும் நல்லா வளர்த்துக்கிறார். இந்த கடன் வந்து அவருக்கு நல்ல அமைப்பு தான். ஆறாம் பாவம் 1, 3, 7, 11 தொடர்பு கொள்ளும்போது அளவான கடன் இருக்கும், கடன் மூலமாக எந்த ரிஸ்க்கும் இருக்காது, தன்னுடைய தகுதி என்னவோ அதை விட ரொம்ப குறைவான அமௌண்ட்டு தான் கடன் வாங்குவார். அவருக்கு வாங்கக்கூடிய தகுதிங்கிறது கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் அளவுக்கு அவருக்கு கடன் வாங்கக்கூடிய தகுதி இருந்தாலும் கூட அவர் ஒரு 10 லட்சம், 20 லட்சம் அந்த மாதிரி தான் கடன் வாங்குவார். ஆறாம் பாவம் 5, 9 தொடர்பு கொள்ளும்போது வாங்கக்கூடிய கடன்கள் ரொம்ப குறைவான லெவல் தான் கடன் வாங்குவார். அப்படி வாங்குற கடன் வந்து அவருக்கு வந்து பிரயோஜனப்படாது, ரொம்ப கேளிக்கை அந்த மாதிரி தான் போயிடுமே ஒழிய அது ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு பயன்படுத்த மாட்டார். ஆறாம் பாவம் 8, 12 தொடர்பு கொள்ளும்போது கடன் மூலமாக வலி, வேதனைகள், அவமானங்கள் இதெல்லாம் ரொம்ப அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த எந்த ஒரு ஜாதகத்திலையும் ஆறாம் பாவத்துடைய உபநட்சத்திரம் 8வது வீட்டையும் 12வது வீட்டையும் தொடர்பு கொள்ளாமல் 5வது வீட்டையும் 9வது வீட்டையும் தொடர்பு கொண்டாலும் ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். ஏன்னா கடன் நமக்கு உடனடியாக கிடைக்காது. இந்த 5, 9ங்கிறது 6வது வீடு 5, 9 தொடர்பு கொள்ளும் போது கடன் வந்து உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வராது. அதனால் அது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். அந்த வகையில் நல்ல அமைப்புன்னு பார்க்கும்போது ஆறாம் பாவம் 2, 4, 6, 10 தொடர்பு கொள்வது நல்ல அமைப்பு தான். அந்த கடன் இருந்தாலும் கூட அந்த கடன் மூலமாக நம்முடைய பொருளாதாரத்தை நன்கு உயர்த்தி கொள்ளலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு இந்த மேற்கண்ட கருத்துக்கள் அடிப்படையில் இங்கே ஆறாம் பாவத்துக்கு நம்ம பாவத்தை சொல்லிட்டேன் இல்லையா, கிரகம்னு ஒன்று இருக்குது. இப்போ ஆறாம் பாவத்து உபநட்சத்திரம் வந்து உங்களுக்கு சுப கிரகமாக இருந்தால், அதாவது கடன் நமக்கு கிடைச்சாலும் கூட அந்த கடன் எப்படி கிடைக்குது, அந்த கடனுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்மளை தேடி வந்து கொடுப்பாங்க சில கடன், அந்த கடன் வந்து கஷ்டப்பட்டு வாங்குற மாதிரி இருக்கும். இந்த கடன் மூலமான அந்த வாங்கின கடன் மூலமாக நமக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வருதுங்கிறது கிரக காரகமும் அங்கே டிசைட் பண்ணும். குறிப்பாக 6வது வீட்டு சப்லாட் வந்து சூரியனோட தொடர்பு கொண்டா அப்படின்னா என்ன மீனிங்னா, 6வது வீட்டு உபநட்சத்திரம் சூரியன் வந்து 6வது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பிளானட் ராகு வந்து 6வது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக இருக்குன்னு வச்சுங்களேன், அது நின்ற ஸ்டாரோ அல்லது சப்போ அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் ரெண்டுத்துலையும் ஏதாவது ஒன்று சூரியனாக இருக்கலாம். அதாவது ஆறாம் பாவத்தோட உபநட்சத்திரம் சூரியனாக இருக்கலாம், அல்லது ஆறாம் பாவத்தோட உபநட்சத்திரம் யாரோ அவர் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் சூரியனாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது சூரியன் ஏதோ வகையில் ஆறாம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது இல்லையா. அப்போ இந்த சூரியன் ஆறாம் பாவத்தை தொடர்பு கொண்டா என்ன அர்த்தம்னா, அவருக்கு அரசாங்க ரீதியான இந்த சூரியனுடைய காரகருக்கு அரசாங்க ரீதியான கடன் கிடைக்கும், ரெண்டாவது மரியாதையாக கடன் கிடைக்கும். அதாவது ரொம்ப அலைச்சல்லாம் இல்லாமல் அவங்களே ஏற்பாடு பண்ணி தருவாங்க, ரொம்ப சிக்கல்லாம் இல்லாமல் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு எடுத்துக்கலாம். ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது ஒரு கெத்து அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. ஆனால் என்னன்னா 6வது வீட்டு சப்லாடு இங்கே சொல்றது வந்து ஒரு கிரகத்துக்கு நான் சொல்லிடுவேன், ஆனால் அந்த கிரக காரகத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எப்போ நடக்கணும், இந்த 6வது வீட்டு சப்லாடு சூரியன் அது நின்ற நட்சத்திர உபநட்சத்திரம் மூலமாக 8வது பாவத்தை தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகுனா உள்டாவாக மாறிடும். அரசாங்கத்துக்கு கடன் கொடுத்தாலும் கூட அந்த கடன் கிடைச்சி அதன் மூலமாக ஜப்தி நடவடிக்கைகள் இந்த மாதிரிலாம் ஆயிடலாம். அதாவது 8, 12ன்னு வரும்போது என்னன்னா அந்த கிரகத்தோட காரகம் உள்டா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ இங்கே பொதுவாக வந்து சூரியன் அப்படின்ற பிளானட் வந்து 6வது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக இருக்கும்போது அது ஈஸியாக அரசாங்க கடன்கள், அரசாங்கம் மூலமாக கிடைக்கக்கூடிய கடன்கள், நியாயமாக கிடைக்கக்கூடிய கடன்கள், ஒரு மரியாதையோடு கிடைக்கக்கூடிய கடன்கள் எடுத்துக்குவோம். இதே சந்திரனாக இருக்கும்போது என்னென்னா அது அடிக்கடி தன்னுடைய நிலைமையை மாற்றி கொள்வதால்
அந்த கடன் வாங்குறதுலேயே ரொம்ப குழப்பம் இருக்கும். கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு ரொம்ப யோசிச்சு கடைசியை தான் வாங்குவாங்க. பட் அடிக்கடி அது அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரமும் அடிக்கடி மாறுறதால அது ஒரே நிலையாக இருக்காது, மாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இதே செவ்வாயாக இருக்கும்போது அந்த கடன் வாங்குவதற்காக ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். அந்த கடன் கிடைக்க வாங்கும்போது ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் இந்த மாதிரிலாம் இருக்க வேண்டிய அமைப்பு வந்துடும் செவ்வாயாக இருந்தால். இதே புதனாக இருந்தால், ஆறாவது வீட்டு உபநட்சத்திரம் புதனாக இருந்தால், அந்த ஒரு கடனை நம்ம ரெண்டு பேர்கிட்ட வாங்கும். ஏன்னா புதன் அப்படிங்கிறது டூயல் பிளானட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு ஒரு 10 லட்சரூபா கடன் வேணும் அப்படின்னா அந்த கடனை வந்து 5-5 லட்சமாக ரெண்டு பேர்கிட்ட வாங்குவோம். ரெண்டாவது டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக கொடுத்து ஒரு பர்ஃபெக்டாக வாங்குற மாதிரி இருக்கும். அதாவது இது எல்லாமே அந்த புதன் வந்து 8-12 பாவத்து தொடர்பு கொள்ளாமல் இருந்தால், அதாவது ஒரு பிளானட் 8-12 விட்டு தொடர்பு கொள்ளும் போது அதனுடைய கிரக காரகம் அப்படியே வேறு மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அப்போ ஆறாவது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக புதனோ அல்லது ஆறாவது வீட்டு உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் புதனோ வரும்போது இங்கே என்ன ஆகுதுன்னா, இங்கே அதாவது கடனை வந்து ரெண்டு பேர்கிட்ட வாங்குற மாதிரி இருக்கும். ரெண்டாவது தவணை முறையில் அந்த கடன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது தவணை முறைனா அந்த கடன் வாங்குற அமைப்பே, அதாவது நிறைய பொருளை வந்து இப்போது ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் தவணை முறையில் வாங்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புதனாக இருந்தால் இஎம்ஐன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அமைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு குருவாக இருக்கும்போது ரொம்ப மரியாதை, அவங்களே கொண்டாந்து பணத்தை கொடுத்துருவாங்க. ரொம்ப அலைச்சல், சூரியனுக்கு எப்படி சொன்னமோ அதே மாதிரி ரொம்ப மரியாதையாக அவங்க அலைச்சல் விடாமல் ரெண்டாவது கேட்ட உடனே கொண்டாந்து கொடுக்குற மாதிரி. குருங்கிறது மரியாதைக்குரிய கிரகமாக இருக்கிறதால. இதே ஆறாவது வீட்டு உபநட்சத்திரம் சனியாக இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகுனா, இந்த கடன் அப்படிங்கிறது ரொம்ப கெஞ்சி நமக்கு எவ்வளோ தகுதிகள் இருந்தாலும் கூட அதெல்லாம் ரொம்ப ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இந்த மாதிரி இருக்கேன் அந்த மாதிரி இருக்கேன் எனக்கு நல்ல வேலை இருக்குன்னு பார்த்தாலும் பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது ரொம்ப அப் அண்ட் டவுனாக இருக்கும். நீங்கள் சேலரி இவ்வளோ வாங்குறீங்க ஆனால் ஒரு சேலரி ஒரு 70,000 வாங்குறீங்க ஆனால் பேலன்ஸே இல்லையே அப்படின்ட்டு கடன் கொடுக்கறது ரொம்ப யோசிப்பாங்க. அப்புறம் நான் இந்த பொருள் வாங்கினேன் அந்த பொருள் வாங்கினேன் நகையை வாங்கினேன் அதெல்லாம் எல்லாத்தையும் காமிச்சு இந்த மாதிரி ஒரு 4-5 தடவை போயிட்டு ரொம்ப கெஞ்சி கிஞ்சி வாங்குற மாதிரி இருக்கும். அதாவது சனிங்கிறது தன்னுடைய நிலையை தாழ்த்தி கொள்ளுதல் அப்படிங்கிற மாதிரி, நிறைய வாய்ப்புகள் இருந்தும் கூட அது கிடைக்காத அமைப்புங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த சனிங்கிறது ஆறாவது வீட்டுக்கு சப்பாடாக வரும்போது கடன் வாங்குறதுல வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 1000-2000 கூட யாருக்குனா கடன் வாங்குறது ரொம்ப கெஞ்சி வாங்குற மாதிரி இருக்கும் நம்ம கேட்குற நபர். ரெண்டாவது இந்த சனி வந்து ஆறாவது வீட்டு சப்பாடாக இருந்தாவே சில நேரத்தில் நம்மையோட தகுதி குறைந்த நபர்கிட்ட கடன் வாங்குற மாதிரி ஆகிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு கோட்டீஸ்வரர் வந்து அவர்கிட்ட வேலை செய்கிற நபர்கிட்ட ஒரு 5 லட்சரூபா வாங்கிட்டார். அவருக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஒரு 3 மாதத்தில் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு வாங்கிட்டார். ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிற நிலையில் இருந்தது. 3 மாதம் கழித்து வந்த உடனே அவர் ப்ராப்பர்ட்டி விற்க வாங்குறன்னு வாங்காமல் போயிட்டாங்க. அப்போ அது அந்த பணம் கொடுத்தவர் சாதாரண நபர், அவர்கிட்ட வேலை செய்கிற நபர். அவர் என்ன பண்ணார், தன்னுடைய பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, எனக்கு பணம் வேணும் ரொம்ப நெருக்கடி கொடுக்குறார். இந்த மாதிரி இந்த சனி என்பது தன்னை விட தரம் குறைந்தவங்கிட்ட போய் கடன் வாங்கிட்டு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி அமைப்பில் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு இந்த கிரக காரகங்கிறது அந்த கிரகத்துக்கு என்னென்ன காரகம் இருக்கோ அது சம்பந்தமான விஷயத்தை பிரதிபலிக்கும். ஓகேங்களா? இதே ஆறாவது வீட்டு சப்தாடு வந்து சனியாக இருந்து அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் 2, 4, 6, 10 போது தன்னை விட கொஞ்சம் லோயர் லெவலில் இருக்கிறவங்க கடன் வாங்கி வியாபாரம் பண்ணுவாங்க. அதுவும் இருக்கு, இப்போ சீட்டு தான் நடத்துகிறேன்ட்டு ஒரு பெரிய நபராக இருப்பார், சாதாரண நபர்கள்கிட்ட சீட்டு நடத்துகிறேன்ட்டு கடன் வாங்குறாரு இல்லையா, அது கடன் மாதிரி தானே, மாதம் ஒரு மாதம் 500 ரூபான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்கிட்ட வாங்கி அது சீட்டு நடத்துகிறேன் அது இது பண்ணுறேன்ட்டு தன்னை விட ரொம்ப லோயர் லெவல் ஆளுக்கிட்ட பணம் வாங்கி அது வியாபாரம் பண்ணுறது. அப்போ என்னன்னா இந்த சனின்னா ரொம்ப, அதாவது இந்த சனி அப்படின்ற கிரகம் வந்து மோசம் சொல்ல வரல, அதாவது என்ன அப்படின்னா தன்னுடைய நிலையை கொஞ்சம் தாழ்த்தி கொள்ளுதல் அப்படிங்கிற மாதிரி, சனினா தன்னுடைய நிலையை தாழ்த்தி கடன் வாங்குற மாதிரி. அதே மாதிரி ராகு கேதுங்கிறது பெரிய பெரிய கடன்களுக்கு காரகன், மொத்தமாக பணம் வாங்குறது, சனியோட காரகத்தையும் கொஞ்சம் அப்படியே பில்டப் பண்ண மாதிரி தான். கேது என்பது ரகசிய கடன், யாருக்கும் தெரியாம கடன் வாங்குதல் சொல்கிறோம் இல்லையா, ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் கடன் வாங்குதல். இந்த மாதிரி இது எல்லாமே என்னென்னா ஒவ்வொரு பிளானட்டும் அது குருவாக இருந்தாலும் சரி சூரியனாக இருந்தாலும் சரி அது புதனாக இருந்தாலும் சரி அது நின்ற நட்சத்திர உபநட்சத்திரம் வழியாக 8-12 தொடர்பு கொள்ளும் போது கம்ப்ளீட்டாக அதனுடைய காரகம் மாறிடும். இதே சனி வந்து கெட்ட கிரகம்தான், கேது கெட்ட கிரகம்தான், ராகு கெட்ட கிரகம்தான், செவ்வாயெல்லாம் கொஞ்சம் வீக்கான கெட்ட கிரகம்தான், அதாவது இயற்கை அசுபர்னு சொல்லுவோம். இது வந்து ஜாதகத்தில் வந்து
ஆறாவது வீட்டு சப்தாடு வந்து சனியா இருந்து அது ரெண்டு நாள் ஆறு பத்துன்னு தொடர்பு கொள்ளும் போது அவர் கெஞ்சி கெஞ்சி கடன் வாங்கினாலும் கூட அந்த அந்த கடன் மூலமா தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வார். அதாவது கிரகங்கள் என்பது என்ன அப்படின்னா, அது நம்ம மேல போட்டுக்கிற சட்டம் மாதிரிதான். அது இந்த சட்டையை வைத்து அவர் வந்து ஆரோக்கியமா இருக்காரு அப்படின்னு முடிவு பண்ண முடியாது. அதாவது ஒரு காமெடி சொல்கிறதுனா, படையப்பா படத்தில் ரஜினிகாந்த் எடுத்த படையப்பா படத்தில் வந்து ரஜினிகாந்தோட சட்டையை வந்து செந்தில் போட்டுக்குவார். செந்தில் போட்டுட்டு அங்கே எல்லார்கிட்டையும் அவர் சொல்லும் போது மாப்பிள்ளை இவர் தான் ஆனால் போட்டுக்கிற சட்டை என்று சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சட்டை என்பது ஒரு மனுஷனை வந்து அப்படியே வேறு மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டாரு. ஆனால் ஒரு சட்டை என்பது ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை கொடுக்கும் இல்லையா. ஒருத்தர் நல்ல சட்டையை போட்டுட்ருக்காரு, நல்ல அழகாக கோல்ட் ஷூட் போட்டுட்ருக்காருன்னா அவர் மேலே ஒரு இமேஜ் கிடைக்குது இல்லையா. அதே மாதிரி ஒரு பாவத்துடைய உபநட்சத்திரம் அது இயற்கை சுபராக இருக்கும் போது ஒரு ஆரம்ப நிலையில் அது போகிற போக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம், அது போகிற போக்கு. இதே கெட்ட கிரகமாக இருக்கும் போது அது ஆரம்பிக்கும் போதே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி, இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்களா, அதுதான் வந்து இந்த கிரக காரகம். இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து சரியில்லாமல் போயிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்களும் சரியில்லாமல் போனால் அது பெரிய பிரச்சனையாக போயிடும். இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து சரியில்லாமல் போயிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தால் அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து காணாமல் போயிடும். அதாவது ஒரு மனுஷனை நம்ம முதல் முதல்ல பார்க்கும்போது அவனுடைய பர்சனாலிட்டியை முதல்ல பார்ப்போம், அப்பயே ஒரு 10 மார்க் அவர் மேலே வீழ்ந்துடும். அந்த பர்சனாலிட்டி ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அப்புறம் திரும்ப திரும்ப அவர்கிட்ட பழகும் போது அவருடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும்போது அந்த பர்சனாலிட்டி வந்து காணாமல் போயிடும். அந்த வகையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கிரக காரகங்கிறது ஒரு மனுஷனுடைய பர்சனாலிட்டி அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிங்க. பாவம் அப்படிங்கிறது தான் அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். பாவம் அப்படிங்கிறது தான் என்னன்னா அதனுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு தெரியுமே ஒழிய, கிரகம் வந்து அது சுப கிரகமாக இருந்தாலும் சரி அசுப கிரகமாக இருந்தாலும் சரி அது செயல்பாடுகளை அது காமிக்காது. அந்த வகையில் சுப கிரகங்கள் இருந்தால் நல்லதுங்கிறது ஒரு பொதுவான கருத்து, ஒரு ஈஸியாக ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே நல்லா இருக்கு இல்லையா, அதனால நான் சொல்ல வரேன். அப்போ அசுப கிரகமாக இருந்தாலும் கூட அது நல்ல பாகங்களை தொடர்பு கொள்ளும் போது அது பெரிய அளவுக்கு பிரச்சனை கொடுக்காது. அது ஆரம்பம் தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்குமே ஒழிய அது போகிற போக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ அடுத்து ஒரு உதாரண ஜாதகத்தின் மூலமாக மேற்கண்ட கருத்துக்களை பார்ப்போம். ஒரு 3 உதாரண ஜாதகம் போடலாம் நம்ம. முதல் உதாரண ஜாதகம் கடன் வாங்கி தன்னுடைய வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு கஷ்டங்கள் அனுபவித்த ஒரு ஜாதகத்தையும், கடன் வாங்கி தன்னுடைய பொருளாதாரத்தை நல்லா உயர்த்திக்கிட்டு தொழில் ரீதியாக சிறந்து விளங்கின ஒரு ஜாதகத்தையும், கடன் வாங்கி உடனடியாக அடைச்சிட்டு லைஃப்பில் பெரும்பகுதி கடனே இல்லாமல் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தையும், ஒரு 3 ஜாதகத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது இந்த தொடர்புகளை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கடன் பார்க்கும்போது நம்ம மெயினாக தசாநாதனுடைய நிலையை நம்ம மெயினாக பார்க்கணும். இது வந்து கொடுப்பனைங்கிற ஒரு விஷயத்தை நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அவங்க ஜாதகத்தில் நடைபெறும் தசாநாதன் 6, 8, 12 தொடர்பு கொள்ளாமல் இருக்கா, குறிப்பாக 6 இருக்கலாம், 8, 12 இல்லாமல் இருந்தால் சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் லக்னம், லக்ன பாவத்தில் வந்து 6, 8, 6 பாவத்துக்கு லக்ன பாவம் சாதகமாக இருந்தால் தான் கடன் அப்படிங்கிற அமைப்பு வந்து கொஞ்சம் கை கூடுறதுக்கான அமைப்பு ஒரு பூஸ்டிங் இருக்கும். அதாவது லக்ன பாவங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி 12 பாவத்தை நம்ம எந்த பாவத்தை அனலைஸ் பண்ணாலும் லக்ன பாவத்தை தனியாக அனலைஸ் பண்ணி ஓரமாக வச்சுக்கிட்டு அதோட கம்பேர் பண்ணி பார்க்கணுங்கிறது ஒரு மரபு. அந்த வகையில் கடன் அப்படிங்கிறது ஹீரோங்கிறது 6 பாவம் தான், ஆனாலும் கூட நாம் என்னென்னா லக்ன பாவத்தையும் எடுத்துக்கிறோம் நம்ம. ஏன்னா லக்ன பாவங்கிறது என்ன ஓட்டம் அப்படிங்கிறதால அது லக்ன பாவமே 5வது பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது கடன் வாங்கக்கூடிய தன்மை கண்மையாயிடுது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம இப்போ பார்க்குற கடன்கள் எல்லாமே தகுதிக்கு உட்பட்ட கடன் அப்படிங்கிற கண்ணோட்டத்தை தான் பார்க்குறோம் ஓகேங்களா. தகுதிக்கு மீறின கடன் இருக்குது அது 8 பாவம். அப்போ இந்த கடனை அடைக்கக்கூடிய பாவங்கிறது 6 பாவத்தை கட்டுப்படுத்தக்கூடிய 1, 5, 9 தான் கடனை அடைக்கக்கூடிய பாவம் சொல்லுவோம். ஆனால் அதே தகுதிக்கு மீறின கடன் அப்படின்னு பார்க்கும்போது 8 பாவம், அதை அடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது 3, 7, 11 ஓகேங்களா. அதாவது தகுதிக்கு மீறின கடன்ங்கிறது 8 பாவம், அதை நம்ம இன்னும் தெளிவாக அனலைஸ் பண்ணல, 6 பாவங்கிற கண்ணோட்டத்தில் தான் போயிருக்கோம் நம்ம. இருந்தாலும் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். அப்போது ஒரு நடக்கிற தசாபதியில் 1, 5, 9 வரும்போது கடன் அடைபடும். ஆனால் என்ன மாதிரி கடன் அது, அவருடைய தகுதிக்கு உட்பட்ட கடனாக இருந்தால். ஆனால் ஏற்கனவே வாங்கின கடன் தகுதிக்கு மீறின கடனாக இருக்குன்னு வச்சிங்களேன், நடக்கிற தசாபுத்திகள் 1, 5, 9 காமிக்கும் போது அடைபடாது. அப்போ தகுதிக்கு மீறின கடனுங்கிறது அது 8 பாவமாக கன்வெர்ட் ஆகிருந்தால இந்த 1, 5, 9 8 பாவத்தை கண்ட்ரோல் பண்ணாது. அப்போ நடக்கிற தசாபுத்திகள் 3, 7, 11 தொடர்பு கொண்டாதான் இந்த 8 பாவம் உடையும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிற மாதிரிங்களேன். ஒருத்தருக்கு
கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் கடன் இருக்கு. அவருக்கு மாத சம்பளம் என்பது 1 லட்சம் ரூபாய். இப்போ ஒரு சம்பளத்தை வச்சு ஒரு கடன் அடைக்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணுறது? ஏதோ ஒரு பண்ணிட்டார், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டாரு, தகுதிக்கு மீறி வாங்கிட்டாரு. அப்புறம் அது டெக்கரேஷன் அது இதுன்னு போடும்போது ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. ஏன்னா ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது எஸ்டிமேட் போடும்போது அந்த பில்டர்லாம் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75% தான் சொல்லுவாங்க, மீது 25% மறைச்சிடுவாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2000 ரூபான்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, செப்டி டேங்குக்கு தனி, காம்பவுண்ட் வாலுக்கு தனி, கேட்டுக்கு தனி, எலிவேஷனுக்கு தனி, அப்புறம் நிறைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியாக சொல்லும் போது என்ன, அது அப்படியே பெருசாக வந்துடும். அது அப்போ அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பட்ஜெட் அதிகமாக போயிடுது, கடன் அடைக்க முடியல. அப்போ இவர் என்ன வரணும்னா 8வது பாவத்தில் வந்துடுறார். அப்போ இவருக்கு கடனை அடைக்கணும்னா 3, 7, 11 உண்டான புத்தி வந்தால் தான் அடைக்க முடியும். நீங்கள் நல்லா பாருங்களேன், 3வது பாவங்கிறது 8வது பாவத்துக்கு 8வது பாவம். அப்போ 8வது பாவத்தை வேற மாதிரி திசை திருப்புற பாவம், எதிர்மறையாக செயல்படுத்தக்கூடிய பாவனை என்ன, அந்த ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டு கடன் அடைக்கத்தான். அப்போ பெரிய பெரிய கடன் இருக்கும்போது என்னன்னா, 3வது பாவங்கிறது ப்ராப்பர்ட்டியை விற்பனை செய்வதன் மூலமாக வரக்கூடிய அமைப்பு. அது மாதிரி புரிஞ்சுக்கணும். ஓகே சார், இப்போ நம்ம வந்து உதாரண ஜாதகம் மூலமாக மேற்கண்ட கருத்துக்களை தொகுத்து நாம் பார்ப்போம்.